ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தமிழை பார்த்தே தெரிஞ்சிருந்துருக்கோம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஆன்டி கோவிட் ட்ரக் 2DG அப்படின்னா என்ன, யார் கண்டுபிடிச்சது, எப்படி வேலை செய்யும், எப்படி அதை யூஸ் பண்ணணும், என்ன விலை இருக்கும், எப்போ அது யூஸ்க்கு வரும், இதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் நெகட்டிவ் நியூஸ். அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு மருந்து பாசிட்டிவ் சைனாகவே பார்க்கலாம் நம்ம. இந்த மருந்து பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் கோவிடோட நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 26 நாள் கழித்து இந்தியாவில் டெய்லி கேசஸ் 3 லட்சத்துக்கு கம்மியாயிருக்கு. மே 9ஆம் தேதி பீக் ரீச் பண்ணுச்சு, 3,91,000 கேசஸ். மே 17ஆம் தேதி 2,81,000 கேசஸ்க்கு குறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட், இந்த டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னா 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க, கோவிட் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் எத்தனை பேருக்கு பாசிட்டிவ்னு வருது, அதுதான் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட். இது மே 9ஆம் தேதி அன்னைக்கு 22% இருந்திருக்கு, இப்போ இந்தியாவில் 18% குறைஞ்சிருக்கு. ஸோ கிராஃப் டிக்ளைன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இந்தியாவோட நிலைமை. தமிழ்நாட்டில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டோட டெய்லி ஆவரேஜ் கேசஸ் பார்த்தா அது இன்னும் குறையலை. அதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் சென்னை தான். சென்னையோட டெய்லி கேசஸ் பார்த்தா கடந்த ஒரு 3-4 டேஸாக தோராயமாக 33,000 கேசஸ் டெய்லி ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. இதில் பாசிட்டிவ் சைன் என்ன அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட், இது 26%லேருந்து 21%ஆக குறைஞ்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைனாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் டெத்து இன்னும் இந்தியா லெவல்லையும் சரி தமிழ்நாட்டு லெவல்லையும் சரி அதே ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. 2-DOXY-D-குளுக்கோஸ் ட்ரக், இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க ஹைதராபாத்தில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைட் சயின்சஸோட சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை டாக்டர் ரெட்டிஸ் லெபாரட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுது. இந்த டாக்டர் ரெட்டிஸ் லெபாரட்டரி தான் ஸ்புட்னிக் வியோட வேக்சினையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ட்ரக்கை மே 1 அன்னைக்கு நேஷனல் ட்ரக் ரெகுலேட்டர் DCGI இவங்க தான் இந்தியாவில் எந்த ட்ரக்னாலும் அப்ரூவ் பண்ணணும், அவங்க எமர்ஜென்சி அப்ரூவல் கிராண்ட் கொடுத்துருக்காங்க. நேத்து யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் யூனியன் ஹெல்த் மினிஸ்டரும் இதோட ஃபர்ஸ்ட் பேட்சை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ட்ரக்கோட ட்ரையல் ப்ராசஸ், 3 ட்ரையலும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ, அதாவது April 2020லேயே DRDOல இருக்க ஒரு சயின்டிஸ்ட் இது வைரஸோட ஸ்ப்ரெட்டை ஹால்ட் பண்ணுது அப்படின்னு கிளினிக்கல் ட்ரையலுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அது கிராண்ட் ஆனதும் மேல ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணியிருக்காங்க, அக்டோபர்ல செகண்ட் ட்ரையல் அண்ட் நவம்பர்ல 3rd ட்ரையல் முடிச்சிருக்காங்க. இவங்க எடுத்துக்கிட்ட ட்ரையலுக்கு எடுத்துக்கிட்ட பாப்புலேஷன் என்னமோ ரொம்ப கம்மி தான், ஆனா இதுல இருந்து எந்த அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும். இதோட சக்சஸ், அதாவது பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கோவிட்ல இருந்து, அதாவது மைல்டு டு சிவியர் கேஸ் ரெக்கவர் ஆகுறதுக்கு 5 நாள் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரக் கொடுத்ததும் 2.5 நாள்லயே சரியாயிடுறாங்களாம். அண்ட் சப்ளிமெண்டல் ஆக்சிஜன், இப்போ ஆக்சிஜன் ஓட சப்போர்ட் தேவைப்படுதுல மைல்டு கேசஸ்க்கு, மைல்டு டு சிவியர் கேசஸ்க்கு, அந்த சப்ளிமெண்டல் ஆக்சிஜனோட தேவையை குறைக்குதான். இந்த ட்ரக் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா மைல்டு டு சிவியர் கேசஸ், அதாவது ஆக்சிஜன் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான். இதை எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா இது பவுடர் ஃபார்மில் தான் வருது, சாச்சேட்ஸில், அதாவது ஷாம்பு பேக்கெட்ஸ் மாதிரி. இதை தண்ணியில் கலந்து 1 நாளைக்கு 2 தடவை 5-7 டேஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டாக்டரோட ரெக்கமெண்டேஷனில் மட்டும்தான் இதை அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா இந்த பவுடர் குளுக்கோஸ் மாதிரி, ஆனால் குளுக்கோஸ் கிடையாது. ஸோ கோவிட் அஃபெக்ட் ஆன செல்ஸ்ல எல்லாம் போய் அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆகிட்டு வைரஸ்க்கு மல்டிப்ளை பண்றதுக்கு எனர்ஜி தேவைப்படும், அந்த எனர்ஜி சோர்ஸை இந்த ட்ரக் கட் பண்ணிடும். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் வைரஸால ஸ்ப்ரெட்டும் ஆக முடியாது. ஸோ ஈவென்ச்சுவலா அது செத்தும் போயிருமா, இப்படி தான் அது வந்துட்டு வைரஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணுது. ஸோ ஆக்சிஜனோட டிபெண்டன்சியும் குறைக்குது. இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும், இன்னும் ப்ரைஸ் இவங்க டிசைட் பண்ணல, ஆனா இது சீப்பா தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. எப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஜெனரிக் ஃபார்முலா தான். ஸோ ஈஸியா மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில எங்கனாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க.
May 27 அனிக்கு செகண்ட் பேட்ச் ரிலீஸ் பண்றதா சொல்லிருக்காங்க அண்ட் ஜூன்ல இது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ கோவிட் வராம இருக்கிறத தடுக்கிறதுக்காக வேக்சின்ஸும் வந்துருச்சு ஒருவேளை வந்து மைல்டாவோ சிவியராவோ ஆச்சு அப்படின்னா அது ட்ரீட் பண்றதுக்கு இப்போ இப்படி ஒரு ட்ரக்கும் கிடைச்சிருக்கு ஆனா இது எல்லாத்தையும் நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது வீட்டில் இருங்க சேஃபா இருங்க அவசியம்னா மட்டும் வெளியில போங்க வெளியில போனா மாஸ்க் போடுங்க சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்க சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ற மாஸ்க்ஸ் முக்கியமா ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரக் என்ன சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னை இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க கீழே அதோட லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன் Keep supporting. Thank you.